ரத்தத்தின் ரத்தமே என் இனிய உடன் பிறப்பே, சொந்தத்தின் சொந்தமே நான் இயங்கும் உயிர் துடிப்பே. டைட்டில் எல்லாம் போட்டாயடா. எப்படி எந்த அளவு டைட்டிலு? டைட்டிலு சரி, என்ன வச்சிருக்காங்க? வாரிசு நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்குது. நல்லா இருக்கு. நல்லா தாண்டா இருக்குது. அப்புறம் அப்புறம் சீக்கிரம் சொல்லப்பா, ஐடியா இல்லாம ஒரே டென்ஷனா இருக்கு. அப்படியே ஏதாவது சொல்லு. இங்க வா. டைட்டில் பேரு வந்து வாரிசு. எப்படி நல்லா இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கும் போது நம்ம நல்லா இருக்கும் போது எதுக்கு வாட்சி? சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எப்படி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெறித்தனமாக இருக்குதா? நான் ப்ரோ வாடு தெரிகிற மாதிரி இருக்கு. பாலா அடுத்து பாரு, ஓடே தெரியும். என்ன அது ஓட்ட விளம்பரத்தை தூக்கி வச்சுருக்காங்க? விடியா அப்பப்போ அப்படி தான் இருக்கும். அடுத்த போஸ்டர் பாரு. போஸ்டர்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் டைட்டில் தான். சரி வாங்க, மீன்ஸில் என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க சொல்லி பார்த்தலாம். ஏ அனில்ஸ், ட்ரிகர் ஆகிதாங்கடா. உங்கள் சந்தோஷத்துக்கும் ஒரு கண்டென்ட் இருக்குது, லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சரி வாங்க, மீம்ஸ் பார்க்கலாம். பழைய பேஷண்ட் நெல்சனை ரீசார்ஜ் பண்ண, புது பேஷண்ட் வாரிஸ் அட்மிட் பண்ணா. நெல்சன் வாங்காத அடியாடா, அதை தெரிஞ்சுமாடா இந்த டைட்டில் வைப்பீங்க. விஷத்தை கொடுத்தா கூட வாங்கிக்குவாயடா இந்த மாதிரி டைட்டில் தான். சரி வாங்க, அடுத்து மீன் பார்க்கலாம். டைட்டில் ட்ராக் எப்படி இருக்கும் யோசித்து பாரு. ஆமால, எப்படி இருக்கும்? போக்கிரி வந்தப்போ போக்கிரி பொங்கல், ஒருவேளை வாரிசு பொங்கல் வைப்பாங்களோ. சரி ஓகே, அது மியூசிக் டைரக்டரோட வேலை. ஏண்டா இந்த அடி அடிச்சீங்கன்னா அவங்க தான் பாவம்டா. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஐயோ, இதுகளும் சரி பண்ணதே போதும், நம்மளே ரொம்ப கிரிஞ்சு பண்ற மாதிரி இருக்கும். படம் வரட்டும், டைட்டில் வச்சு எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. ஓகே மக்களே, நம்ம இதோட என்னடா, ஒரு நிமிஷம் யோசிங்க. என்னடா டைட்டிலு? வாரிசு. இந்த வி காம்பினேஷனில், வி காம்பினேஷனில், இந்த வி காம்பினேஷனில் யார் டைட்டில் வைப்பா? அட ஆமா, இட்ஸ் டைம் டு பி. நீ நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு நடிகர் எந்த ப்ரோமோவும் போக மாட்டார், எந்த அவார்ட் ஃபங்க்ஷனும் போக மாட்டார், எந்த இன்டர்வியூவும் கொடுக்க மாட்டார். ஆனால் 360 நாளுமே அவர் ஃபோட்டோஸ் மட்டும் லீக் ஆகிட்டே இருக்கும். இதை வந்துட்டு அவங்க ரசிகிட்ட கேட்டோம்னா அவருக்கு வந்து பப்ளிசிட்டி பிடிக்காத சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. யோ என்ன நீ வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்க? நான் சொல்லலை, அவர் சொன்னார். அவரா? யார் அவர்? யாருன்னு தெரியலனா நான் கீழே போடுறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ மக்களே, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. முடிஞ்சளவு வந்துட்டு நான் ரெண்டு குரூப்பையும் வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க.